என்ன கார்த்தி, கேமரா எல்லாம் ரெடியா இருக்கா? ஆ, எல்லாம் ரெடியா இருக்குண்ணா. அண்ணா, இன்னைக்கு எடுக்கிற டாபிக் நடக்க போறதும் இல்ல, எதுக்கு நான் அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கார்த்தி, நடக்க போறதுலன்னு எனக்கும் தெரியும், சேனலுக்கு ப்ரோக்ராம் வேணுமே. கரண்ட் வேஸ்ட், டைம் வேஸ்ட்ண்ணா. அது கரெக்ட். ஆனாலும் இப்ப வந்தவனுங்க நடத்தி முடிக்கிற மாதிரியே பேசுவானுங்க பாரு. சரிண்ணா, வா உள்ள போலாம். வாயில வடை சுடாத நிகழ்ச்சியை காணும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பூரண மதிவிலக்கு சாத்தியப்படுமா படாதா? சில அரசியல்வாதிகள் இது சாத்தியப்படும் என்கிறார்கள், சில போராளிகள் இதை சாத்தியப்படுத்த வேண்டும் என்கிறார்கள். இருந்தாலும் அனைவரும் வாயில்தான் வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி அரங்கத்திற்கு வந்திருக்கும் இவர்களிடம் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்வோம். மது ஒழிப்புக்காக நீங்க எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கீங்க? இது நடக்கும்னு நீங்க நம்புறீங்களா? நம்புறேங்க, முழுமையா நம்புறேன். இந்த சமுதாயத்துல மதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு, அது ஒழிக்கிற வரைக்கும் நாங்க போராடுவோம். நீங்க திடீர்னு போராடுறீங்க, திடீர்னு போராட்டத்தை கைவிட்டுறீங்க, அப்புறம் எப்படி ஒழிக்க முடியும் நீங்க நம்புறீங்க? நாங்க சொல்ற கோரிக்கையை ஏத்துப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் நாங்க போராட்டத்தையே கைவிடுறோம். சரிங்க, இத பத்தி விரிவா பேசுவோம். சமூக ஆர்வலர் நீங்க சொல்லுங்க, இதை முழுமையா ஒழிக்க சாத்தியம் இருக்கா? சாத்தியமே கிடையாதுங்க. இவங்களை மாதிரி பெண்மணி எவ்வளவுதான் போராடினாலும் சரி, இவங்களை மாதிரி அரசியல்வாதி எவ்வளவுதான் வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, இது சாத்தியமே கிடைத்து முடியவே முடியாதுங்க. இவ்வளவு ஆணித்தனமா சொல்றீங்களே, எதை வச்சு சொல்றீங்க? இந்த நாட்டினுடைய வருமானமே மது நம்பிதான் இருக்குது, எப்படி ஒழிக்க முடியும்? சரிங்க, உங்களோட கருத்தை விரிவா பேசுவோம். உங்களை போன்ற பல அரசியல் கட்சிகள் மது ஒழிப்போன்றாங்க, இது சாத்தியப்படுமா? நிச்சயமா சாத்தியப்படும், இதுல வந்து எந்த டவுட்டும் தேவையில்லை. சாத்தியப்படும் சொல்றாங்கல்ல, அப்ப ஒழிக்க வேண்டியது தானே? வார்த்தைக்கு சொல்லலாம் அவரு, ஆனா ஒழிக்கவே முடியாது. இருங்க, படிப்படியாதாங்க பண்ண முடியும், எடுத்தங்கவுத்தன் பண்ண முடியாது, உடனடியா வந்து அமல்படுத்த முடியாது. என்ன சொல்ல போறாங்க, கடையோட எண்ணிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறேன்னு வாங்க, அப்புறம் நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறேன்னு வாங்க. அது மாதிரி ஆல்ரெடி பண்ணியாச்சுமா, அப்போ ஒழிக்க முடியல. அவர் சொன்ன மாதிரி பண்ணி பார்த்தாச்சு, படிப்படியா எப்படி குறைக்க போறீங்க? உண்மையிலேயே அப்படிலாம் பண்ணா குறையலன்னு அவங்களுக்கும் தெரியுது, அப்ப குறைக்க ஏதோ ஒரு வழி இருக்குன்னு தெரியுது இல்லையா, அந்த வழிதான் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி மழுப்பிலான பேச்சு பேசுவங்களை தவிர தீர்வு சொல்ல மாட்டாங்க சார். இருங்க இருங்க, அவரை கொஞ்சம் பேச விடுங்க, நீங்க சொல்லுங்க ஐயா. அதாவது இப்ப நான் சொல்ல போறது வந்து பழைய முறை, ஆல்ரெடி இருந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். குடிக்கிறவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க ஒரு காலகட்டத்தில், அது போல லைசன்ஸ் இஷ்யூ பண்ணா இது நாலு பட படிப்படியாக குறைக்க முடியும் நிதர்சனமான ஒண்ணு. அப்ப எல்லாரும் தான் லைசன்ஸ் வாங்கி குடிப்பாங்க, இது எப்படி குறைக்க முடியும்ன்றீங்க? இவர் சொல்ற மாதிரி எல்லாரும் லைசன்ஸ் வாங்கி குடிப்பாங்க, எப்படி படிப்படியா குறைக்க முடியும்ன்றீங்க? இது என்னன்னா, ஒரு மருத்துவர் ஆலோசனை பேர்ல எந்த வயதினர் குடிக்கலாம், ஒரு வயது வரம்பு நிர்ணயிக்கப்படணும், யாரெல்லாம் குடிக்கலாம், எதற்காக குடிக்கணும், ஒருத்தர் வந்து உடம்பு அலுப்புல குடிக்கலாம்னா எவ்வளவு அளவு குடிக்கலாம்னு ஒரு சர்டிபிகேட் வேணும். அந்த சர்டிபிகேட் வாங்கி வெரிஃபை பண்ணிட்டப்பறம்தான் அவங்களுக்கு லைசன்ஸே இஷ்யூ பண்ணும். அப்பயே மதுவை ஒழிக்க மாட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பீங்க. இந்தியாவின் வருங்கால தூண்கள்ன்றது இளைஞர்கள் தான், அவங்க குடிக்கிறத தடுக்க முடியும், அதிகமா குடிக்கிறவங்க அளவா குடிக்க வைக்க முடியும், முதல்ல இப்படிதான் படிப்படியா கொண்டு வர முடியுமா? சரிங்க ஐயா, லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கவன் மதுவை வாங்கி இளைஞர்கள் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அந்த குடிக்கும் இளைஞரை நம்ம கைது பண்ணி கூட்டு போறோம், உனக்கு யாரு சரக்கு கொடுத்தா அப்படின்னு நம்ம கேட்கறோம். அவர் மறுத்தாலோ அல்லது சொல்லலைன்னா கூட உனக்கு ஃபைனு 6 மாசம் ஜெயிலுன்னு சொன்னா கண்டிப்பா சொல்லிடுவாங்க, எனக்கு இவர் தான் கொடுத்தாரு, இன்னார் தான் எனக்கு கொடுத்தாருமாங்க. அவரை கூப்பிட்டு அவருடைய லைசன்ஸை ரத்து செஞ்சுட்டு அவர் 6 மாசம் உள்ள போட்டு ஃபைன் போட்டா பிளாக்ல திரும்ப விற்க மாட்டாங்க. சோ பிளாக் மார்க்கெட்ல சரக்கு விற்க முடியாது. இவர் சொல்ற மாதிரி சட்டங்கள் போட்டாலும் வேற மாநிலம் வந்து வாங்கி குடிச்சாலும் வித்தவன் என்ன பண்ண முடியும்? என்னங்க இவர் புரியாம பேசுறாரு, அப்படி வாங்கி வந்து வித்துட்டாரு யாரோ ஒருத்தர் குடிச்சிட்டாங்கன்னா இந்த காவல்துறை குடிச்சவங்களை கண்டிப்பா பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அந்த லைசன்ஸ் இல்லாத நம்பர் குடிச்சிருந்தா கண்டிப்பா பெனால்டி போடுவோம், அது வேற மாநிலம் வாங்கிட்டு வந்தாருன்னா இங்கே தயாரிச்சாருன்னா அப்ப நம்ம கைது பண்ணுவோம். அதுக்கு பயந்தாவது குடிக்காம இருப்பாங்க பெற்றோர்கள், தான் குழந்தை குடிச்சிட்டு மாட்டினா ஃபைன் 6 மாசம் ஜெயில்ன்றது அவங்களும் தான் குழந்தைய பாதுகாப்பா பாத்துக்கணும் போது இந்த குடி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும் அப்படின்றது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஐயா, நீங்க சொல்றது நல்லா இருக்கு, நாளடைவில் குறைஞ்சிரும், ஆனா முழுமையா ஒழிக்க முடியுமா? ஆரம்பத்திலேயே அதாங்க சொன்னேன், படிப்படியா தான் இதை ஒழிக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். காரணம் என்னன்னா, இப்ப 1 கோடி பேர் குடிக்கிறாங்க, லைசன்ஸ் முறை வந்த பிறகு 50,000 பேர் ஒரு வேளை குடிக்கலாம் வச்சுங்களேன், அவங்களும் அளவா தான் குடிக்க முடியும், ஏன்னா டாக்டர் வந்து இவ்வளவுதான் நீங்க கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா, இது நாளடைவில் குறைய 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 குடிப்பவர்களே இல்லாம போயிடுவாங்க, ஏன்னா அவங்க வயதான அப்புறம் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இறந்துருவாங்க, அப்ப புதியவர்கள் குடிக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் தான் குடிக்கணும்னு லைசன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு வயது நிர்ணயம் பண்றாங்க.
ஒரு இளைஞர் 25 வயதுக்கு மேல குடிக்கலாம் அப்படின்னு ஒரு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணலாம் வச்சுங்க, அவர் உடல் தகுதி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் லைசன்ஸை கொடுப்பாங்க. 25 வயதுக்கு பிறகு புதுசா ஆரம்பிக்கிறவங்க குடிக்கவே மாட்டோம். இந்த சின்ன வயசுல தான் இந்த சின்ன குடிச்சு பார்ப்போம், திருட்டுதனமா குடிப்போம், இந்த பழக்கத்துல உள்ள வராங்க. 25 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்தவன் அதுக்கப்புறம் குடிக்கணும்னே தோணாது. ஸோ வரும் சமுதாயத்துல யாருமே குடிக்காதவங்களா இருப்பாங்க. ஸோ குடியை முழுமையா ஒழிக்க முடியும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. சரி, இவர் சொல்ற மாதிரி குறைஞ்சிருச்சுன்னா அரசுக்கு வருமானம் குறைஞ்சுமே என்ன கொண்டு வருவாங்க? இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர சொல்றதும் நீங்க தான். அப்படி கொண்டு வந்துட்டா இதுவாயிடும் அதுவாயிடும் சொல்லி குழப்பி விடுறதும் நீங்க தான். சார் நல்லா யோசிச்சு பாருங்க, மக்களுக்கு வேண்டியது தீர்வு தான். அரசுக்கு ஏன் வருமானம் வரல, அவங்களுக்கு எப்படி வரும், இப்படி வரலன்னா என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் இவங்க குழப்பாம இருந்தாவே போதும், அவங்க என்ன வேணுமோ அதை பண்ணிப்பாங்க. திடீர்னு பண இழப்பு எப்படி சரி கட்ட முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏங்க திடீர்னு பண இழப்பு வராதுங்க. நாளைக்கு காலையில வந்து மது ஒழிப்பு அப்படின்னா பண இழப்பு வரலாம், ஏன்னா ஒரே நாளில் மூடிட்டாங்கன்னா வருமானம் வராது. நான் அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்னேன், படிப்படியா அப்படின்னா சில ஆண்டுகளுக்கு கொஞ்சம் குறையும், அடுத்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் குறையும், அடுத்த ஆண்டு இன்னும் கொஞ்சம், அப்போ ஆண்டுக்கு ஆண்டு குறையும் போது அரசு அந்த பணத்தை சரி பண்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா, அதுல ஈட்ட முடியுமா அப்படின்னு கொண்டு வர முடியும். இவர் சொல்ற மாதிரி இமீடியட்டா கொண்டு வந்தா அரசு தாங்காது, அது எனக்கும் தெரியும். அதுக்குதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், படிப்படியாக குறைக்க வேண்டும், திடீர்னு ஒழிக்கணும் சொல்லாதீங்க, போராடாதீங்க, அது பண்ணவே முடியாது அப்படின்ட்டுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மதுவை பற்றின விவாதத்துல பல மழுப்பலான பதில்களை தான் நான் கேட்டிருக்கேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த லைசன்ஸ் முறையை கொண்டு வந்தா இளைஞர்கள் குடிப்பதை அறவே ஒழிக்க முடியும், அதிகமா குடிப்பவர்கள் அளவா குடிக்க வைக்க முடியும். இது யார் ஆட்சிக்கு வந்தாலும் செய்யக்கூடிய சாத்தியப்படுற விஷயம்தான். இதனால் வரைக்கும் மது விலக்கு என்பது ஒழிக்க முடியாத விஷயமா தான் நம்ம நினைச்சோம். நீங்க சொல்றபடி பார்த்தா படிப்படியா குறைச்சி முழுமையா ஒழிக்க முடியும்ன்ற நம்பிக்கை வந்திருக்கீங்கய்யா. நன்றிங்க. இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, நாட்டினுடைய வருமானம் குறைஞ்சிடும் அப்படின்ற ஒரு பயமுறுத்தல், நாளை காலையிலேயே ஒழிச்சிடும் மக்கள் எழுச்சி, அப்புறம் குடிக்கிறவங்க நிறுத்த முடியாதுன்ற பிரச்சனை, இளைஞர்கள் வந்து கெட்டு போறாங்கன்ற பிரச்சனை, இது எல்லாத்தையுமே தனித்தனி தனியா பார்க்கும் போது ஒருமித்த கருத்தாகவும் இதை படிப்படியா எல்லாமே சேர்ந்து எப்படி குறைக்க முடியும் அப்படின்ற சிந்தனையோட தான் நான் சொன்னது. இதை வந்து சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, நீங்க பிராக்டிக்கலா யோசித்தாவே லைசன்ஸ் முறை என்ற ஒரு விஷயம் வந்துட்டாவே அது வரையறுக்கப்பட்ட பல விஷயத்தை கொண்டு வர முடியும். சரி, நான் இங்க உட்காந்து சொல்லிடலாம், நீங்க பேசிடலாம், லைசன்ஸ் வந்து கொடுத்துடலாங்கன்ட்டு. லைசன்ஸ் கொடுப்பதற்கான ஒரு முறை கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு குழு நியமிக்கணும், ஒரு மருத்துவர், மருத்துவ குழு, அது மட்டும் இல்லாமல் வருமானத்துக்கான வழி, இளைஞர்களுடைய மனோநிலை என்ன, குடிப்பவர்களுக்கு எந்த மாதிரிலாம் பாதிப்பு வரும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவு பண்ண முடியும். இப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களோ இதற்கு பிறகு ஆட்சியில் வருபவர்களோ இதை நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியம் இருக்குங்க ஐயா. ஐயா ரொம்ப தெளிவான கருத்து பதிவு பண்ணிட்டீங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஐயா நீங்க சொல்ற மாதிரி நடந்தா ரொம்ப சந்தோஷம். மது ஒழிப்புக்கு சாத்தியமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இவர் சொல்ற மாதிரி நடந்தா ஆள்பவருக்கும் நல்ல பேரு, மக்களுக்கும் மகிழ்ச்சி. அரங்கத்திற்கு வந்து பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.